சகோ, நாம நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுட்டு வர சில விஷயம் பிற்காலத்துல நம்மளுக்கு பெரிய உதவியா வர வாய்ப்பு இருக்கு. இதே இது சில நேரத்துல பெரிய ஆபத்தாவும் வர வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரிதான் ஒருத்தவர் பல வருஷமா ஒரே ஃபாஸ்ட் ஃபுட் கடையில தொடர்ந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு. இதனால அவருக்கு என்ன ஆச்சு, அவரோட வாழ்க்கையை எப்படி திருப்பி போட்டுச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோ கடைசி வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என் பேரு அமெரிக்கால புகழ்பெற்ற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில சொல்றியா, அந்த கடைக்கு பேர் நம்ம சவுத் இந்தியால ஃபுட்னு சொன்னாலே ரைஸ் இருந்தாதான் நைஸ், நார்த் இந்தியால மவுனாதான் வாவ், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பர்கர் பீட்சா அப்படின்னு ஒரு சைஸா தந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பீட்சா விற்கக்கூடிய டாமினோஸ் பீட்சா அப்படின்ற ஒரு பிரபலமான கடை தான் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை. மெக்டொனால்ட்ஸ் சொன்னா முடிய போது, அதுக்கேண்டா இவ்வளவு பெரிய பில்ட் அப். என்னடா இப்பெல்லாம் சொன்னாதான் சஸ்பென்ஸா போகும் அப்படின்னு. நல்லா இல்ல, நல்லா இல்லையா, அந்த பீட்சா கடையில ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க, தொடர்ந்து 10 வருஷமா கிர்க் அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு நபர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்காரு. ஒவ்வொரு நாளும் நைட் வந்துருச்சுன்னா அவரோட டெலிவரியை பார்த்தவொடனே அங்க இருக்கக்கூடிய அந்த மேனேஜர் அக்கா, ஏ கிர்கோட ஆர்டர் வந்துருச்சு, கிர்கோட ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷத்துல கத்துவாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி அந்த நபர் அங்க வேலை பார்க்கற எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஆளாயிட்டாரு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவர்கிட்ட இருந்து எந்த ஆர்டருமே வரல. தொடர்ந்து 10 வருஷமா ஒரு நாள் விடாம ஆர்டர் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் இன்னைக்கு ஆர்டர் பண்ணலே அப்படின்னு அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஆயிருது. 2 நாள் போகுது, 3 நாள் போகுது, இந்த மாதிரி 9 நாளும் ஆயிருது, அவர்கிட்ட இருந்து எந்த ஆர்டருமே வரல. அப்ப அந்த மேனேஜர் அக்கா அங்க வேலை பார்க்கறவங்கிட்ட கேக்குறாங்க, நீங்க யாராவது நான் இல்லாதப்ப இந்த ஆர்டரை எடுத்தீங்களா, அவர்கிட்ட இருந்து ஆர்டர் வந்து 9 நாள் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அங்க வேலை பாக்குறவங்களும் ஆர்டர் எதுவும் வரல அப்படின்னு சொல்றாங்க. 10வது நாள் ஆகுது, அவங்களுக்கு ஏதோ தப்புன்னு படுது. அங்க வேலை பாக்குற ஒருத்தவர்கிட்ட ஒரு பீட்சாவை கொடுத்து அவரை வீட்டுல போய் பாக்க சொல்றாங்க. அவரும் போய் பாக்குறாரு, அவர்கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்ல. பக்கத்துல விசாரிச்சு பார்த்தா அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. 11வது நாள் ஆகுது, அவர்கிட்ட இருந்து எந்த ஆர்டருமே இல்ல. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது அப்படின்னு தோணுது. உடனே 911 கால் பண்றாங்க, போலீஸ்க்கு அட்ரஸ் கொடுக்குறாங்க. போலீஸும் அவர் வீட்டுக்கு போகுது. போனா அவர் வீட்டுல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, உதவி கேக்குற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. கதவை உடைச்சிட்டு உள்ளக்குள்ள போய் பார்த்தா அவரு தலையில கிடக்குறாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள யாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றனா மறக்காம கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து வீடியோ போடுறப்ப அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அவரு தலையில கிடக்குறாரு. இன்னும் 1 நாள் லேட்டா அந்த மேனேஜர் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாலும் இந்த கிறுக்க உயிரோட பாத்திருக்க முடியாது. அவருக்கு ஏற்கனவே ஸ்ட்ரோக் நிறைய தடவை வருமா, அந்த மாதிரிதான் வீட்டுல தனியா இருக்கிறப்ப அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. இப்ப அந்த கிறுக் அலெக்சாண்டரை காப்பாத்தி டாக்டர்கிட்ட கூட்டு போறாங்க. மருத்துவர்கள் அவருக்கு பரிசோதனை செய்யறாங்க. அவரோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வருது. தொடர்ந்து பல வருஷமா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு வந்தனால அவர் உடம்பு கெட்டு போயிருச்சு அப்படின்றது இந்த வீடியோல நம்ம சொல்ல வரல. அது உண்மையான நமக்கு தெரியல. தொடர்ந்து 10 வருஷமா தன் வீட்டிற்கு டெலிவரி செய்ய வந்த அந்த டெலிவரி பாய்ஸ்ட இவரு எந்த முறையில நடந்துகிட்டாருதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். எத்தனையோ பேர் வீட்டுக்கு போய் அந்த டெலிவரி பாய்ஸ் வந்து டெலிவரி பண்ணுவாங்க, எத்தனையோ பேர்கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கும். ஆனா இந்த கிர்க் அலெக்சாண்டர் அப்படின்ற இந்த நபரை மட்டும் ஏன் எல்லாரும் மறக்காம இவரை ஞாபகம் வச்சு இவரை உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்காங்க. தன் வீட்டுக்கு வர்ற எல்லார்ட்டையும் இவர் நல்ல முறையில பேசியிருக்காரு. இந்த விஷயம் தான் இவரை பார்க்காத மேனேஜருக்கு கூட இவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி இருக்கு. நம்ம வீட்டுக்கு எத்தனையோ வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வர்றாங்க, எத்தனையோ உழைக்கிற மக்கள் வர்றாங்க. அவங்ககிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றது தான் இந்த வீடியோல வந்து நம்ம கத்துக்க வேண்டியது. யார் வேணா நம்மள எந்த நேரத்துல வேணா தூக்கி விட வாய்ப்பு இருக்கு. அதனால யாரையும் கீழ்த்தனமா நினைக்காதீங்க, எல்லாரையும் மனுஷனா மதிக்க கத்துக்குங்க அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சொல்ல மறந்துட்டாங்க, நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் சேலம் இல்லைங்க, அமெரிக்காலையும் சேலம்ன்ற ஊர்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதோட முக்கியமான விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாங்க. அதே மாதிரி நீங்க வாழ்க்கையில செஞ்ச ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு பிற்காலத்துல பெரிய உதவியா இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்த்ததுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களும் ஏதாவது புதுசா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், எங்களுக்கும் உங்கள மாதிரி ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர் கிடைச்ச மாதிரி இருக்கும். சோ இவனோட லிங்கையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இவனோட இன்ஸ்டாகிராம் பேஜை போய் பாருங்க, பிடிச்சிருந்தா அதை ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கே.